إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது தலைப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வின் முன்மாதிரிகளில் இருந்து சில துளிகள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடும்போது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று குறிப்பிடுகிறான். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா நபிமார்களை பற்றி கூறிவிட்டு சொல்கிறான், அவர்களுடைய நேர்வழிகளை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்விலிருந்து நாம் பெற வேண்டிய முன்மாதிரிகள், அதில் முதலாவது முன்மாதிரியாக நான் உங்களுக்கு நினைவூட்ட ஆசைப்படுவதன் அருமை சகோதரர்களே, அவர்கள் தனது வாழ்வில் அனைத்து காரியங்களிலும் இறைவனை அவர்கள் சார்ந்திருந்தார்கள். இது ஒரு மூமினிடம் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. நமது வாழ்வில் எல்லா நிலைகளிலும் நாம் இறைவனை சார்ந்திருப்பவர்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வில் ஏற்பட்ட ஒவ்வொரு நெருக்கடியையும் நாம் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், அந்த ஒவ்வொரு நெருக்கடியின் போதும் அவர்கள் இறைவனையே சார்ந்திருந்தார்கள். அவர்களுடைய துவா எப்படி அமைந்திருந்தது என்பதை நாம் குர்ஆனில் பார்க்கின்ற போது அல்லாஹ் சொல்கிறான், ரப்பனா அலைக தவக்கல்னா வ இலைக அனபனா வ இலைக்கல் மசீர் என்ற இந்த துவா மிக அழகான ஒரு துவா. நாமும் மரணமிட்டு நமது வாழ்வில் ஓதி வர வேண்டிய ஒரு சிறந்த ஒரு துவாவாக இருக்கிறது. ரப்பனா அலைக தவக்கல்னா, எங்கள் இறைவா நாம் உன்மீதே தவக்குள் வைத்தோம், உன்னையே நாம் சார்ந்து இருக்கிறோம், வ இலைக அனபுன, உன்னையே நாம் நோக்குகிறோம். எனவே நமது வாழ்வில் எந்த ஒரு விடயத்திலும் நமது உள்ளம் முதலில் ரப்பை முன்னோக்கக்கூடியதாக மாற வேண்டும். அதாவது நமது சிந்தனைக்கு முதலில் தீர்வு ரப்பிடம் தேடக்கூடியவர்களாக, ரப்பை முன்னோக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். ஆனால் இன்று கவலை என்ன, நாம் உலகியல் ரீதியான தீர்வுகளை எல்லாம் யோசித்துவிட்டு கடைசியாகத்தான் இறைவனின் பக்கம் திரும்புவது, இறைவனை முன்னோக்குவது என்ற சிந்தனை நமக்கு வருகிறது. இதுதான் நமது நிலை. நாம் என்ன செய்கிறோம், உலகியல் ரீதியான முயற்சிகள் கூடாது என்றெல்லாம் சொல்லல, ஆனால் அனைத்துக்கும் முன்பாக ஒருவர் என்ன செய்ய வேண்டும், ரப்பை முன்னோக்க வேண்டும், ரப்பிடம் கையேந்த வேண்டும், ரப்பிடம் பொறுப்பு சாட்ட வேண்டும், ரப்பின்பால் விரைய வேண்டும், இரண்டு ரக்காத்துகள் தொழுது ரப்பிடம் முறையிட வேண்டும்,
என்ற இந்த பண்பு எந்த அளவு நமது வாழ்விலே இருக்கிறது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க. அவர்களுடைய மனைவி, அவர்களுடைய அந்த மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் உடைய வரலாற்றில் நாம் அந்த தவக்குலை பார்க்கிறோம். அதே போன்று சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அவங்க பயணிக்கின்ற போது ஒரு அநியாயக்கார ஆட்சியாளர் அந்த கொடுங்கோலனுடைய பிடியிலே அவர்கள் சிக்கிக்கொள்கின்ற நேரத்திலே அந்த வரலாற்றை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். ஹதீஸில் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களாக இடம்பெறக்கூடிய செய்தி. அதில் அந்த அநியாயக்கார ஆட்சியாளனுடைய அடியாட்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியை அந்த அநியாயக்காரனிடம் கொண்டு சென்ற நேரத்திலே அவன் எதற்காக அழைத்து வர சொன்னான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியோடு அவன் மோசமாக நடந்து கொள்வதற்காக, தவறாக நடந்து கொள்வதற்காகத்தான் அழைத்து வர சொல்கிறான். இப்போ இந்த நேரத்தில் நாம் ஹதீஸிலே படிக்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடமிருந்து புறப்பட்ட நேரத்திலிருந்து அவர்கள் தொழுகையில் தான் இருந்தார்கள். அந்த ஹதீஸை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் தொழுகையில் தான் இருந்தார்கள் தனது மனைவி திரும்பி வரும் வரை. சுப்ஹானல்லாஹ், பாருங்க, அந்த நெருக்கடியின் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பை முன்னோக்கினார்கள், ரப்பிடம் தனது காரியத்தை ஒப்படைக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா அந்த அநியாயக்காரனுடைய சூழ்ச்சியிலிருந்து அவர்களுடைய மனைவியை அல்லாஹ் பாதுகாத்தான் என்பதை பார்க்கிறோம். அவனால் நெருங்க முடியவில்லை, அவனால் அவர்களை நெருங்க முடியவில்லை என்பதை பார்க்கிறோம். இது எதன் மூலம் கிடைத்த வெற்றி? அவர்கள் அல்லாஹின் மீது வைத்திருந்த அந்த அசைக்க முடியாத தவக்குள், தங்களுடைய காரியத்தை அவர்கள் அல்லாஹ்விடம் ஒப்படைத்தது, அவர்கள் தொழுகையால் அந்த தொழுகை என்ற உன்னதமான இபாதத்தின் மூலம் என்ன செய்தார்கள்? ரப்பை முன்னோக்கினார்கள். குர்ஆனில் அல்லாஹ் எப்படி நமக்கு சொல்லித் தருகிறான்? வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாம் இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன். மற்றும் ஒரு இடத்தில் நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹுடன் உதவி தேடுங்கள். இது உள்ளச்சமுடையவர்களுக்கு தவிர மற்றவர்களுக்கு இது ஒரு பெரிய காரியம் தான். ஆனால் உள்ளச்சமுடையவர்களுக்கு அது ஒரு எளிதான விஷயம். என்ன? பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுவது என்பது அது அவங்களுக்குள்ளே அது இருக்கும். என்ன செய்வாங்க? அவங்க பொறுமையின் மூலம் தொழுகையின் மூலம் இறைவனிடம் உதவி தேடக்கூடியவர்களாக அந்த உள்ளச்சமுடையவர்கள் இருப்பார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி துஆ செய்தார்களோ அதே போன்றுதான் அவர்களது வாழ்க்கை இருந்தது. இறைவனை முன்னோக்குவர்களாக இருந்தார்கள். நாம் அறிகிறோம், அவர்கள் மிக பெரும் நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்படுகின்ற நேரத்திலும் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்ன? ஹஸ்பி அல்லாஹு வநிஅமல் வக்கீல், ஹஸ்பி அல்லாஹு வநிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், சிறந்த பாதுகாவலன் என்ற வார்த்தைகளை தான் சொன்னார். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு மிக பெரும் வெற்றியை அந்த இடத்திலும் கொடுத்தான் என்பதை பார்க்கிறோம். எனவே அந்த துஆவில் ரப்பனா அலைக்க தவக்கல்னா வ இலைக்க அனபுனா, அடுத்தது வ இலைக்கல் மசீர், உன்னே நாம் நோக்குகிறோம், எமது மீளுதலும் உன்னிடம்தான். வ இலைக்கல் மசீர், நாம் திரும்பி வர வேண்டியது, மீள வேண்டியது உன்னிடம் தான், வேறு எங்கும் நமக்கு செல்ல முடியாது. எனவே நாம் எப்போதும் நமது உள்ளத்தால் ரப்பின் பால் திரும்பக்கூடியவர்களாக, ரப்பை முன்னோக்குவர்களாக நாம் இருப்போமாக இருந்தால் இது நமக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்விலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரும் முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த துஆவை நாம் நமது வாழ்விலே ஓதி வர வேண்டும். குர்ஆனில் 60வது அத்தியாயத்தினுடைய 4வது வசனமாக இந்த துஆ இடம்பெறுகிறது. அடுத்து 2வது அவர்களுடைய ஒரு மகத்தான ஒரு முன்மாதிரி மிக்க பண்பை நாம் பார்க்கிறோம். எனருமை சகோதரர்களே, அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி 53வது அத்தியாயத்தினுடைய 37வது வசனமாக சொல்கிறான், வ இப்ராஹிம் அல்லதி வஃபா என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாக்குறுதியை நிறைவேற்றுவராக இருந்தார். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு பண்பு இது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாக்குறுதியை நிறைவேற்றுவராக இருந்தார். இப்போ நமது இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் எடுத்தீங்கன்னா நாம் அல்லாஹ்வுக்கு செய்த வாக்குறுதிகள் இருக்கின்றன, அல்லாஹ்வோடு செய்த ஒப்பந்தங்கள், வாக்குறுதிகள், அதைத்தான் நாம் முதலில் நிறைவேற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிதானே?
அதாவது நாம் ரப்போடு செய்த ஒப்பந்தம், ரப்போடு செய்த வாக்குறுதி, அதை நாம் எந்த குறைவுமின்றி நாம் நிறைவேற்ற வேண்டும். அதை நாம் என்ன செய்கிறோம், ஒவ்வொரு தொழுகையிலும் அதை புதுப்பிக்கிறோம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், நாம் உன்னை வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். அதே போன்று நாம் ஓதக்கூடிய சையீதுல் இஸ்திகஃபாரில் காலையிலும் மாலையிலும் இந்த ஒப்பந்தத்தை நாம் புதுப்பிக்கிறோம். என்ன சொல்கிறோம், வான அப்துக வான அல அஹதிக வ வஅதிக மஸ்தத்அது, நான் உனது அடிமை, நான் இயன்றவரை, என்னால் இயன்றவரை உன்மீதுள்ள உன்னோடு செய்து கொண்ட வாக்குறுதி, உன்மீதுள்ள வாக்குறுதி நான் இயன்றவரை நிறைவேற்றுவேன், அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவேன் என்ற துஆ ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் நாம் ஓத வேண்டிய ஒரு துஆ. அப்போ அந்த ஒப்பந்தத்தை நாம் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான், சூரத்து யாசின் எடுத்து படித்து பாருங்கள், அலம் அஹத் இலைக்கும் யா பனி ஆதம், அல்லாஹ் ஆதமுடைய மகனே என்று அழைத்து கேட்கிறான், நான் உன்னிடம் ஒப்பந்தம் செய்யவில்லையா, உன்னிடம் நான் உறுதிமொழி எடுக்கவில்லையா, அல்லாஹ் தஅபுதி ஷைத்தான், ஷைத்தானை நீ வணங்க கூடாது என்று, வா நிஅபுதுனி, என்னையே நீ வணங்க வேண்டும் என்று நான் உன்னிடம் ஒப்பந்தம் எடுக்கவில்லையான்னு அல்லாஹ் கேட்கிறான். பாருங்க, ஒவ்வொரு மனிதனும் செய்து கொண்ட இந்த ஒப்பந்தத்தை இதை பேணுகிறான், இத்தனை பேர் இதை பேணுகிறார்கள், போய் நினைச்சு பாருங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனும் ரப்போடு செய்த ஒப்பந்தம் என்ன, நான் உன்னையே வணங்குவேன், உன்னை தவிர வேற எந்த ஒரு ஷைத்தானையும் நான் வணங்க மாட்டேன் என்பது ஒவ்வொருவனும் அல்லாஹ்வோடு செய்துவிட்டு வந்த ஒரு ஒப்பந்தம். அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான் குர்ஆன்ல, வஅஃபு பி அஹதி ஊஃபி பி அஹதிக்கும், நீங்கள் எனது வாக்குறுதியை நிறைவேற்றினால் நான் உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவேன், அதில் எந்த குறையும் நடக்காது, எந்த குறையும் நடக்காது. இப்போ ஹதீஸில் நாங்கள் படிக்கிறோம், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, முஆத் உங்களுக்கு தெரியுமா அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, அதான் ஒப்பந்தம், அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்று தெரியுமா, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் மிக அறிந்தவர்கள். என்ன பதில் சொன்னாங்க, அந்த ஒப்பந்தம் என்ன, அல்லாஹ்வுக்கு எதையும் ஷிர்க் செய்யாது அவனை வணங்க வேண்டும், அதான் ஒப்பந்தம், அவனுக்கு எதையும் இணை வைக்காமல் அவனை வணங்குவது. அடுத்து என்ன கேட்குறாங்க, அதாவது அல்லாஹ் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்று நீங்கள் அறிவீரா, அதுக்கும் அவங்க பணிவாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தான் அறிந்தவர்கள். அப்ப சொல்றாங்க, அதாவது அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காது அவனை வணங்கியவர்களை தண்டிக்காமல் இருப்பதுதான் அல்லாஹ் அடியார்களுக்கு செய்கின்ற கடமை. பாருங்க, அல்லாஹ்வுடைய தண்டனையை விட்டு தப்பக்கூடியவங்க யாருதான், அல்லாஹ்வுடைய தண்டனையை விட்டு தப்பக்கூடியவங்க யாரு, அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காது அவனை இபாதத் செய்தவர்கள், அவனை வணங்கியவர்கள். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாக்குறுதியை நிறைவேற்றுவராக இருந்தார். அப்ப அல்லாஹ்வோடு உள்ள வாக்குறுதிகள், அடுத்து என்ன, நமது ஏனையவர்கள், நமது உறவினர்கள், நமது அயலவர்கள், நாம் ஏனையவர்களோடு செய்த ஒப்பந்தங்கள், இந்த ஒப்பந்தங்கள் அனைத்தும் என்ன செய்யப்பட வேண்டும், பேணப்பட வேண்டும், அவற்றை நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டும். ஏன், அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்கிறான், அதாவது ஒப்பந்தங்கள் நாளை மறுமையில் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான், ஒப்பந்தங்கள் நாளை மறுமையில் விசாரணைக்கு உட்படுத்தப்படும். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஔஃபூ பில் உகூத் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மூமின்களே ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே யாரும் தப்பிக்க முடியாது. நீங்கள் எடுத்து பாருங்க, பத்ருடைய போர்களும் ஹுதைபா ரலியல்லாஹு அவர்களும் அவருடைய தந்தையும் காபிர்களோடு செய்த ஒப்பந்தம் என்ன, அவங்க ஹிஜ்ரத் மதீனாவை நோக்கி வரும்போது காபிர்கள் பிடித்து விடுகிறார்கள், பிடித்த நேரத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், உங்களை விட வேண்டுமா, எங்களுக்கு எதிராக நீங்கள் என்ன செய்யக்கூடாது, போரிலே கலந்து கொள்ளக்கூடாது என்ற ஒப்பந்தத்தை வாங்குகிறார். என் அருமையான சகோதரர்களே, இப்போ பத்ருடைய போர் வருகிறது, ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரிடம் வருகிறார்கள், வந்து யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு ஒப்பந்தத்தை நாம் காபிர்களோடு செய்திருக்கிறோம், அந்த பத்ர் என்பது குறை சஹாபாக்களே குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க, இப்போ ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் என்ன சொன்னாங்க, ஒப்பந்தம் கள்ளி வெள்ளின்னாங்களா, அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்றான், நீங்கள் போருக்கு வர வேண்டாம் என்று சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி ஒப்பந்தத்தை நிறைவேற்றியவர்கள் தான் இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஒப்பந்தத்தை மீறக்கூடியவன் யார் தான், முனாஃபிக், நயவஞ்சகன் என்று தான் ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்தினார். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அல்லதி வஃபா, அவர் ஒப்பந்தங்களை வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவராக அவர் இருந்தார் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். மூன்றாவது அருமையான சகோதரர்களே, அவருடைய வாழ்விலுடைய முன்மாதிரிகள், அதாவது இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், அல்லாஹ் அவரை ஒரு சமுதாயம் உம்மா என்று போற்றுவதற்குரிய
அந்த சிறப்பான பண்புகள், அவரிடம் காணப்பட்ட பண்புகள் என்ன? அல்லாஹ் அவரை ஒரு தனி மனிதராக இருந்தும் அல்லாஹ் அவரை ஒரு சமுதாயத்துக்கு ஒப்பிடுகிறான். இன்ன இப்ராஹிம கான உம்மான் அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் ஒரு சமுதாயத்துக்கு அல்லாஹ் சொல்கிறான், சமுதாயத்துக்கு ஒப்பிடுகிறான், ஒரு தனி மனிதரை. இப்படி அவர்கள் ஒரு சமுதாயத்துக்கு ஒப்பிடப்படுகின்ற அளவுக்கு காணப்பட்ட அந்த உயரிய பண்புகள் என்ன என்பதை அந்த வசனங்களை நீங்கள் எடுத்து படித்து பாருங்க. சொன்னீங்கன்னா அதில் சொல்லப்படுகின்ற பண்புகள் ஒவ்வொன்றும் என்ன? காணித்தல் இல்லா, முதல் பண்பு என்ன பாருங்க, அவர் ஒரு சமுதாயம் என்று சிறப்பித்து சொல்லப்படுவதற்கு காணப்பட்ட உயர்ந்த பண்புகள் அந்த வசனத்தில் என்ன வருகிறது? காணித்தல் இல்லா, முதல் பண்பு என்ன? அவர் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து செயல்பட்டார். என்ன? அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து அவர் செயல்பட்டார். காணித்தல் இல்லா, அப்ப இது வந்து முதல் பண்பு. அப்ப நாங்க என்ன செய்யணும்? எங்கள்கிட்ட வளர்த்துக்கொள்ள எந்த பண்பை? அதாவது காணித்தல் இல்லா, அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நாம் செயல்படுவதன் மூலம் அந்த உயர்ந்த சிறப்பை நோக்கி நாம் நகரலாம். ஒரு மூமினுடைய இலக்கு என்ன? மூமினுடைய துவா என்ன? குர்ஆன்லயே பாருங்க, சூரத்துல் ஃபுர்கான் எடுத்து படிச்சு பாருங்க. இபாதுர் ரஹ்மான்களுடைய துவாவை அல்லாஹ் சொல்லும் போது எப்படி சொல்கிறான்? ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. அந்த துவா என்ன கேட்கிறோம்? எம்மை முத்தகீன்களுக்கு தலைவராக ஆக்குவாயா. எம்மை யாருக்கு தலைவராக? முத்தகீன்களாக இல்லை. ஒரு மூமின் எப்படி துவா கேட்கணும் பாருங்க. ஒரு இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் எங்களை முத்தகீன்களாக ஆக்கணும், அந்த துவா வருது. எப்படி வருது? முத்தகீன்களுக்கே தலைவராக, முத்தகீன்களுக்கே எம்மை தலைவராக ஆக்க நாங்கள் துவா செய்யுமாறு தான் குர்ஆன் நமக்கு சொல்லித்தருது. அதில் அந்த முன்னாள் வசனங்கள்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அந்த பண்புகள் எல்லாம் இருந்தால் உண்மைக்கு அவர் முத்தகீன்களுக்கு இமாம் தான். அந்த வசனங்கள் எடுத்து படித்து பாருங்க, சூரத்துல் ஃபுர்கானில் கடைசி எடுத்து படிய இபாதுர் ரஹ்மான் என்று ஆரம்பிக்கும். அந்த வசனங்கள் அப்படி படித்து வந்தீங்கன்னா அதில் சொல்லப்படுகின்ற பண்புகள் உண்மையில் ஒருவரிடம் இருக்குமாக இருந்தால் அவர் யாரு தான்? அவர் முத்தகீன்களுக்கே யாரு தான்? அவர் தலைவர் தான். எனவே நறுமை சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹி ஸலாத்தை அல்லாஹு தஆலா ஒரு சமுதாயத்துக்கு ஒப்பிடுகிறான் என்றால் அதில் அவரிடம் காணப்பட்ட இந்த வசனத்திலே சொல்லப்படுகின்ற பண்புகளில் முதல் பண்பு என்ன சொல்லுங்க? காணித்தல் லில்லா. அவர் என்ன செய்தார்? அவர் அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடியவராக அவர் இருந்தார். காணித்தல் லில்லா என்ற பண்பை நாம் இதிலே பார்க்கிறோம். இதில் நீங்கள் இதுக்கு இன்னொரு வசனத்தை ஆதாரமாக சொல்லலாம். குர்ஆன் அல்லாஹ் மற்றொரு இடத்தில் நினைவு கூறுகிறான், இது கால அலஹு ரப்புஹு அஸ்லிம். இப்ராஹிமுக்கு தனது ரப் நினைவு கூறியதை நீங்கள் நினைவு கூறுங்கள். என்ன சொல்லப்பட்டுச்சு? அஸ்லிம், கட்டுப்படுவீராக என்ற அந்த வார்த்தை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து என்ன வார்த்தை வருது? அல்லாஹ்வுடைய கட்டளை அஸ்லிம், கட்டுப்படுங்கள் என்று வந்த உடனே நாங்கள் இன்னைக்கு எவ்வளவு யோசிக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, ஏதாவது ஒரு மார்க்க விஷயத்தை சொன்னா அதுக்கு 1000 கேள்வி, நியாயங்கள் இல்லைங்கச்சா, அதை செய்யாமல் இருக்கலாமா, அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா, இப்படி என்று தான் நிறைய பேர் இல்லைங்கச்சா. அவருக்கு தேவையான ஃபத்வா கிடைக்கும் வரை என்ன செஞ்சுவார்? அவர் ஃபோன் போட்டுக்கொண்டு தான் இருப்பார். இப்படி நிலைகள். அப்போ இன்று நாங்கள் கட்டுப்படக்கூடிய நவீன வடிவம் இது. இன்று நாம் கட்டுப்படக்கூடிய நவீன வடிவம் என்ன? நமக்கு சாதகமாக வரும் வரைக்கும் என்ன செய்வோம்? சுற்றி கொண்டு தான் இருப்போம். அப்போ சுபஹானல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை கட்டுப்படுவீராக என்ற அந்த கட்டளை வந்தவுடன் கால அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன், உடனே அவர்கள் சொன்னார்கள். எதையும் அவங்க சிந்திக்கல இல்லைங்களா, பகுத்தறிவுக்கு முரண்படுதா என்று இன்னைக்கு பார்க்கறாங்க. இல்லை, ஹதீஸ்களை மறுத்து கொண்டிருக்கக்கூடிய வழிகேடர்கள் பகுத்தறிவுக்கு பொருந்தல்ல, அதுக்கு பொருந்தல்ல, நவீன காலத்துக்கு பொருந்தல் என்றெல்லாம் என்ன செய்யறாங்க? ஹதீஸ்களை மறுத்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல இப்ராஹிம் அலை இஸ்லாம் ரப்புடைய கட்டளை கட்டுப்படுமாறு சொல்கிறான். உடனே அவனோட பதில் கால அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் இறைச்சகனுக்கு நான் என்ன செய்து விட்டேன்? கட்டுப்பட்டு விட்டேன். எனவே இவ்வாறு அவர்கள் கட்டுப்படக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இரண்டாவது அந்த வசனத்தில் வரக்கூடிய பண்பு என்ன என்று சொன்னால், அதாவது அசத்தியத்திலிருந்து முற்றிலும் விலகி அவர் நேரான வழியிலே பயணித்தார். ஹனீஃப், அப்படித்தானே? ஹனீஃபன், ஹனீஃப் என்றால் என்ன? ஹனீஃப் என்பதற்குரிய விளக்கம் என்ன என் அருமையான சகோதரர்களே? ஹனீஃப் என்றால் அசத்தியத்திலிருந்து, பாத்திலிருந்து நாங்கள் முழுமையாக விலக வேண்டும். அசத்தியமான பாத்திலான சிந்தனைகள் இருந்து நாங்கள் முழுமையாக விடுபட்டு நாம் நேரான வழியில் பயணிக்க வேண்டும். அசத்தியங்களுக்கு, பாத்திலுக்கு, மூட நம்பிக்கைகளுக்கு, இவைகளுக்கெல்லாம், சிறுக்குக்கு, பித்தத்துக்கெல்லாம் இடம் அளிக்கக்கூடாது. இவைகளிலிருந்து நாம் முழுமையாக விலகியவர்களாக, விடுபட்டவர்களாக நாம் நேர் வழியில் பயணிக்க வேண்டும். நீங்கள் குர்ஆனில் பாருங்க, சுமார் 7 இடங்கள் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேசும்போது ஹனீஃப் என்று சொல்கிறான். ஹனீஃப் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான்.
ஹனீஃபன் ஹனீஃபன் ஹனீஃபன். ஏன் அவ்வளோ அவர் நேர் வழியில் அப்படி பயணிக்கிறார்? அசத்தியத்தினுடைய அந்த சாயலை அங்கு கிடையாது, அந்த வாடையே கிடையாது. அப்படி சத்தியத்திலே பயணித்த ஒரு மாபெரும் தலைவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எனவே அல்லாஹ் அதை சொல்கிறான். அதே போன்று மூன்றாவது பண்பு என்ன? வலம் யக்கு மினல் முஷ்ரிகீன், என்ன அவர் இணை வைப்பவர்களில் ஒருவராக இருக்கவில்லை. அப்ப இந்த மூன்று பண்பு அங்கு வருது. அவர் உம்மா, ஒரு சமுதாயம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வசனத்தில் நீங்க எடுத்தீங்கன்னா இந்த மூன்று பண்புகள் வருது. என்னென்ன பண்பு? முதல் பண்பு சொல்லுங்க, கானிதல் லில்லா, என்ன அல்லாவுக்கு அவர் என்ன செய்யக்கூடியவர் இருந்தார், கட்டுப்படக்கூடியவராக இருந்தார். கட்டுப்பட்டா இல்ல, சகல விஷயங்களிலும் இறைவனுக்கு கட்டுப்படுவராக இருந்தார். அடுத்து இரண்டாவது என்ன? ஹனீஃப், அந்த சத்திய பாதையில் நேராக பயணிப்பவராக அவர் இருந்தார். மூன்றாவது அதிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவர் இணை வைப்பிலிருந்து முழுமையாக நீங்கி இருந்தார், விலகி இருந்தார், இணை வைப்பாளர்கள் அவர் இருக்கவில்லை. இப்போ நாங்கள் சுபஹானல்லாஹ், ஷிர்கில் இருந்து நாம் எவ்வளவு பாதுகாப்பு தேட வேண்டி இருக்கிறது அருமையான சகோதரர்களே. எனவே இந்த மூன்று பண்புகள் இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது. அடுத்த அருமையான சகோதரர்களே, அவரிடம் காணப்பட்ட உன்னதமான பண்புகள்ல இதை நாம் இந்த தலைப்பில் நான்காவதாக சொல்லலாம். இதை நீங்க குர்ஆனில் எங்க படிக்கலாம் என்று சொன்னால், அதாவது சூரத்து நஹல் என்ற அத்தியாயத்தில் நீங்க 120வது வசனத்தில் படிக்கலாம். 16வது அத்தியாயத்தில் அதாவது அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஷாகிரல் லி அன்னுமி, என்ன அல்லாஹுடைய அருளுக்கு நன்றி செலுத்துபவராக இருந்தார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு உயர்ந்த பண்புகள் என்று பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்லும் போது எப்படி சொல்கிறான், ஷாகிரல் லி அன்னுமி, அல்லாஹுடைய அருளுக்கு அவர் நன்றி செலுத்துபவராக இருந்தார். எனவே அருமையான சகோதரர்களே, நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம், நாம் அவர் அவருக்கு தெரியும், அவர் அவருடைய நிலையை அவர் அவருக்கு தெரியும். நாம் உண்மையில் அல்லாஹ்வுக்கு எந்த அளவு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம், நமது உள்ளத்தாலும் வார்த்தையாலும் நமது செயல்களாலும் அசைவுகளாலும் நகர்வுகளாலும் நாம் எந்த அளவு இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் எப்படி கேட்கிறான், மா யஃஅலு அல்லாஹு பிஅதாபிக்கும் இன் ஷகர்தும் வ ஆமன்தும், அதாவது நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தால், நீங்கள் மூமின்களாக இருந்தால் அல்லாஹ் ஏன் உங்களை தண்டிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கேட்கிறான். ரெண்டு பண்பு அங்க சொல்லப்படுது. ஒன்று என்ன? ஷுக்குர், நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தால், வ ஆமன்தும், நீங்கள் ஈமான் உள்ளவர்களாக இருந்தால் அல்லாஹ் ஏன் உங்களை தண்டிக்க வேண்டும். பாருங்க, நன்றி என்பது ஷுக்குர் என்பது என்ன செய்யாது, அல்லாஹ்வுடைய தண்டனை உங்களுக்கு வராது என்கிற அளவுக்குள்ள ஒரு பண்பு. லைன் ஷகர்தும் லஸீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்துவீர்களாக இருந்தால் நான் உங்களுக்கு என்ன செய்வேன், அதிகப்படுத்துவேன் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். வலையின் கஃபர்த்தும், நீங்கள் நன்றி கேட்டவர்களாக நடப்பீர்கள் என்றால் இன்ன அதாபில ஷதீத், எனது தண்டனை கடுமையான. இன்று உண்மையில நீங்க எடுத்தீங்கன்னா மனிதனுக்கு வரக்கூடிய எல்லா சோதனைகளும் அதற்கு பிரதான காரணம் இதுதான். என்ன? அவன் நன்றி கேட்டவனாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், இன்னல் இன்சான் ரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் தனது ரப்புக்கு நன்றி கேட்டவனாக இருக்கிறான். இந்த வசனத்துக்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் போது என்ன சொல்றாங்க, அதாவது அவனுக்கு ஒரு சோதனை வரும்போது அல்லாஹ் செய்த அனைத்து நன்மைகளையும் மறந்து விடுகிறான். அதாவது அவனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அல்லாஹ் அவனுக்கு செய்த எவ்வளோ நேமத்துகள், கணக்கிட முடியாத நேமத்துக்களை என்ன செஞ்ச அந்த ஒரு நொடியில மனிதன் என்ன செய்யறான், மறந்து விடுகிறான். எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வகலீலும் மின் இபாதிய ஷக்கூர், எனது அடியார்களில் மிக சொற்பமானவர்கள் தான் எனக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார். அப்போ அந்த சொற்பமானவர்களில் எம்மையும் ஆக்கியருள்வாயாக என்று நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நாம் துவா செய்ய வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடம் காணப்பட்ட உன்னதமான பண்புதான் என் அருமையான சகோதரர்களே, அவர்கள் இறைவனுடைய அருள்களுக்கு நியமத்துகளுக்கு அவர் நன்றி உள்ளவராக அவர் இருந்தார் என்ற இந்த பண்பு. அடுத்த ஐந்தாவது பண்பு என் அருமையான சகோதரர்களே, இதை நீங்க படிக்கலாம். 37வது அத்தியாயத்தினுடைய 84வது வசனத்திலே படிக்கலாம். அல்லாஹ் அவரை சொல்லும் போது சொல்கிறான், அதாவது அவருடைய உள்ளத்தை, பி கல்பின் சலீம், எப்படியான உள்ளம், ஒரு ஈடேற்றம் மிக்க உள்ளம், ஒரு தூய்மையான உள்ளம். யாருடைய உள்ளம்? அல்லாஹ் சொல்லும்போது அவர் தூய்மையான அந்த பரிசுத்தமான உள்ளத்தோடு தம்முடைய இறைவனிடம் வந்தபோது என்று அல்லாஹ் சொல்கிறான். நபியே நீங்கள் நினைவு கூறுங்கள், இது ஜா ரப்பஹு பி கல்பின் சலீம். யாருடைய உள்ளத்துக்கு இந்த நற்சான்றிதழ் கிடைக்குது? யாருடைய? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்துக்கு இந்த நற்சான்றிதழ் என்ன? ஒரு ஈடேற்றம் மிக்க ஒரு உள்ளம், பரிசுத்தமான ஒரு உள்ளம். இந்த உள்ளம் எனக்கும் உங்களுக்கும் கிடைச்சா அதை விட ஒரு நிம்மதி, ஒரு வெற்றி வேறு எதுவும் இருக்க முடியாது. எனவே ஈடேற்றமான உள்ளத்துக்கு சொந்தக்காரராக அவர் இருந்தார். அவருடைய துவா எடுத்து பாருங்க, ஆச்சரியமான ஒரு துவா. அவர் கேட்கிறார், எப்படி
ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி ஃபமன் அஸானி ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம். அதாவது இந்த சிலை வணக்கம் மக்களை என்ன செய்து அதிகம் வழிகெடுத்து விட்டன என்பதை அவர் சொல்லிவிட்டு சொல்கிறாரு, என்னை பின்பற்றினால், யார் என்னை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள். ஃபஇன்னஹு மின்னி வமன் அசானி, எனக்கு யார் மாறு செய்வார்களோ அவர்களை நீ அழித்து விடு, அவர்களை தண்டித்து விடு. அப்படி கேட்டாங்களா? எப்படி கேட்கிறாங்க? வமன் அசானி ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக நீ மன்னிப்பவன், நீ கருணை மிக்கவன். பார்த்தீங்களா எப்படி அவருடைய துவா அமைந்தது? என்ன செய்யல, அதாவது நபிமார்கள் தங்களுடைய சமுதாயத்துக்கு ஒருபோதும் தண்டனை விரும்பவில்லை. ரஞ்சா முடியாத கட்டத்தில், ஆக முடியாத நேரங்களில் தான் அவனுடைய துவாக்கள் அமைந்திருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவா, இவ்வளோ ஒரு தூய்மையான உள்ளம் கொண்டவராக இருந்தார். தனது தந்தை தனக்கு கெடுதியை விரும்பும் போது தனது தந்தைக்கு அவர் நலவைத்தான் விரும்பினார், தனது தந்தைக்கு நன்மையைத்தான் விரும்பினார். தந்தை மகனுக்கு ஏசுகிறார், வெறுத்து ஒதுக்குகிறார். ஆனால் அவர் எப்படி கூப்பிடுறார்? யா அபதி, என் அருமை தந்தையே, யா அபதி, என் அருமை தந்தையே என்று சொல்லி அழைக்கிறார். தந்தைக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறார். ஆனால் இறுதியில் தனது தந்தை அல்லாஹுடைய எதிரி என்று அவர்கள் அறிந்தபோது என்ன செய்கிறார்? தபர்ரஅ மின்ஹு, தந்தையில் இருந்து அவர் விலகி கொண்டார் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். எனவே அருமையான சகோதரர்களே, அவரிடம் காணப்பட்ட உன்னதமான பண்புகளில் அவங்களோட அந்த தூய்மையான உள்ளம், அந்த பரிசுத்தமான உள்ளத்துக்கு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும். எப்படி? ரப்பி ஜஅல்லி கல்பன் சலீமா, யா அல்லாஹ், ஒரு ஈடேற்றமான உள்ளமாக எனது உள்ளத்தை ஆக்குவாயாக. அந்த ஈடேற்றமான உள்ளத்துக்கு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யும். ஏன் நாங்கள் குர்ஆனில் எப்படி படிக்கிறோம்? யௌமா லா யன்ஃபவு மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். நாளை மறுமையில் செல்வம் பயனளிக்காத நாள், பிள்ளைகள் பயனளிக்காத நாள். எது பயனளிக்கும்? இல்லா மன் அத்தல்லாஹ, யார் அல்லாஹ்விடத்தில் ஈடேற்றமான உள்ளத்தோடு வருவாரோ அதுதான் அங்கு பயனளிக்கும். அந்த ஈடேற்றமான உள்ளம், அந்த உள்ளத்துக்கு சொந்தக்காரராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திகழ்ந்தார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, நாமும் அந்த உயர்ந்த பண்பை நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். நமது உள்ளத்தை தூய்மையாக்க வேண்டும். உள்ளத்துடைய பரிசுத்தத்துக்காக நாம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்து கொண்டே நாம் இருக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக இதில் நாம் காண பார்க்கக்கூடிய பண்பாக நாம் ஆறாவது பண்பாக நாம் பார்க்கிறோம் என் அருமை சகோதரர்களே, அவர் ரப்பிடத்திலே அல்லாஹுவிடத்திலே அல்லாஹின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து. பாருங்க, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது எவ்வளோ தாமதமானது, அப்படிதானே, எவ்வளோ தாமதமானது. ஆனால் அவர்கள் அல்லாஹுடைய அருளில் நம்பிக்கை இழக்கவில்லை, அல்லாஹுடைய அருளில் நம்பிக்கை இழக்கவில்லை என்பதை நாங்கள் பார்க்குறோம். அல்லாஹுடைய அருளிலே அவர்கள் நம்பிக்கை வைத்தவர்களாக அவங்க கேட்ட துஆ, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், எனக்கு ஒரு சாலிஹான குழந்தையை அருள்வாயாக, சாலிஹான குழந்தை எனக்கு அருள்வாயாக என்ற துஆவை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இப்போ இந்த துஆ நமக்கு எதை எடுத்துக்காட்டுது? அவங்க அல்லாஹுடைய அந்த ஆற்றலிலும் அவனது அருளிலும் அசைக்க முடியாத அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை அவங்க கேட்டுக்கொண்டே இருந்தான். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எனவே இதிலிருந்து நாங்கள் பெற வேண்டிய படிப்பினை என்ன? நாங்கள் ஒருபோதும் அல்லாஹுடைய அருளில் என்ன செய்யக்கூடாது? நம்பிக்கை இழக்கக்கூடாது. நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த முன்மாதிரியை நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையிலிருந்து படிக்கிறோம். நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும், நம்பிக்கை இழந்து விடக்கூடாது அவனது அருளில் என்பதை நாம் இந்த துஆவிலிருந்து, இது குர்ஆன் நீங்கள் 37 அத்தியாயத்தில் 100 வசனத்தில் பார்க்கலாம். அப்ப இவ்வாறு அவர்கள் என்ன செய்தார்கள்? துஆ செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களை, இது நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை படிக்கிறோம். என்ன? இப்போ நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து சொல்லும் போது எப்படி சொல்றோம்? ஹலீலுல்லா, அப்படிதானே, அல்லாஹ்வுடைய உற்ற நேசர், அப்படிதானே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத போது யார்கிட்ட கேட்டாங்க? அல்லாஹ் இடத்துல தான் கேட்டாங்க, கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. இன்றைக்கு நமது சமுதாயத்தில் பார்க்குறோம் இல்லைங்களா, சில பிள்ளைகள் அவனோட பேரை பார்த்தீங்கன்னா நாகூர் பிச்சை, முஹியத்தீன் பிச்சைன்னு பேர் வச்சுக்கிறான். என்னடா இந்த பேர்கிட்ட விளக்கம்னு கேட்டால், எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது எங்களை பெற்றோர்களுக்கு, அங்கே போய் ஒரு என்ன செஞ்சாங்க, ஒரு நேர்ச்சியை செஞ்சாங்க, அதுக்கு பிறகு தான் குழந்தை பாக்கியம், அதனால நாகூர் போட்ட பிச்சை, இப்படி பேர். பாருங்கள் சுபஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய ஷிர்க் இது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியுடைய ஆட்சி அல்லாஹ்வுக்குரியது. யஹபுலிமை யஷாவுன, அவன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையாக கொடுக்கிறான், அவன் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையாக கொடுக்கிறான், அவன் நாடியவர்களுக்கு அதை கலந்து ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் கொடுக்கிறான், சிலவர்களுக்கு அல்லாஹ் நாடியவர்கள் அந்த பாக்கியத்தை இல்லாமலாக்குகிறான் என்பதெல்லாம் ரப்புடைய அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உள்ளது, ரப்புடைய கையில் உள்ளது. அப்ப
அவுலியாக்கள் என்றால் அவுலியாக்கள் மிக டொப்பில் யாரை வைக்கலாம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்களே யார்கிட்ட தான் கேட்குறாங்க? அல்லாஹ்விடத்தில். அப்போ இதுதான் முன்மாதிரி. எனவே இன்று நீங்கள் பார்த்து நமது சமுதாயத்தில் இப்படியான சில சோதனைகள் வரும்போது ஈமானை இழந்து விடுகிறார், ஈமானை பறிகொடுத்து விடுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உங்களுக்கு சோதிக்கப்படுறது எதுக்கு தானே? ஈமான்ல உறுதியாக இருக்கிறீங்களா இல்லையா என்பதைக்கு நல்லா சோதிக்கிறோம். சோதனை எதுக்கு வருது? அல்லாஹ்வின் மீது நீங்க அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து ஈமானோடு இருக்கின்றீர்களா, அதுக்கு தான் சோதனை. இது என்ன செஞ்சிடறான்? சோதனையில தோல்வி விட்டு விடுகிறான், ஈமானையும் பறிகொடுத்து விடுகிறான். என்ன செய்யறான்? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகளை போய் எங்கெங்கோ செய்து கொண்டிருக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, நபிமாவுடைய வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவு பெரிய முன்மாதிரி என்று பாருங்க. இந்த முன்மாதிரிகள் சமுதாயம் எடுத்திருந்தால் இந்த சிறுக்குகள் தலை தூக்கி இருக்குமா? நிச்சயமாக இல்லை. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக நாம் ஏழாவது பார்ப்போம். ஏழாவது உயர்ந்த பண்பாக அவருடைய பண்புகளில் பார்க்கலாம், அவர் மனித குலத்தின் முன்னோடியாக எப்படி தேர்வு செய்யப்பட்டார். இப்படிதான் நாங்கள் துவா கேட்கிறோம். நாங்கள் நேரத்தில் ஒரு துவா பார்த்தோம், எப்படி முத்தகீன்களுக்கு எம்மை தலைவராக ஆக்கணும். நாங்கள் துவா சும்மா துவா செஞ்சால் மட்டும் போதுமா? என்ன செய்யணும்? அந்த பண்புகள் நம்மிடம் வர வேண்டும், நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் மனித குலத்துக்கு அவரை முன்னோடியாக ஆக்கினானே, இமாமாக ஆக்கினானே, எப்படி அந்த அந்தஸ்தை அவர் அடைந்தார், அந்த அந்தஸ்தை அவர் எப்படி பெற்றுக்கொண்டார்? நாங்கள் அவ்வளோ தூரத்துக்கு போகாட்டி கொஞ்சம் தூரமாக போகணுமா இல்லையா? அப்படித்தானே, நாங்கள் அந்த அளவுக்கு போக முடியாவிட்டாலும் அந்த அந்த ரூட்லேயே அந்த பாதையிலாவது நாம் பயணிக்க வேணுமா இல்லையா? ஷேக் நாசிருதீன் அல்பான் ரஹிமல்லா என்ன சொல்லுவார்கள்? அந்த சத்திய பாதையில் இலக்கை அடைய வேண்டியது நோக்கம் இல்லை, என்ன இடையில மௌத்து வரேன் அவ்வளோதான். என்ன சொல்லுவார்? சத்திய பாதையில் நாம் முடிவை அடைய வேண்டியதல்ல, அந்த பாதையில் நமக்கு என்ன வர வேண்டும்? நமக்கு மரணம் வர வேண்டும், மௌத்து வர வேண்டும் என்று சொல்வார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித குலத்தின் இமாமாக தேர்வு செய்யப்பட்டதை குர்ஆன்ல நீங்க எங்க படிக்கலாம்? இரண்டாவது அத்தியாயம் 124 வசனத்தில் நீங்க படித்தீர்கள் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா அந்த வசனத்தில் எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைதிபித்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா பல கட்டளைகளை கொண்டு சோதித்தான். பிகலிமாத், பல கட்டளைகளை கொண்டு என்ன செய்தான்? சோதித்தான். அப்ப சோதனை வரும், அதுக்கு பிறகுதான் சிறப்பு, அதுக்கு பிறகுதான் உயர்வு, அதுக்கு பிறகுதான் வெற்றி. சும்மா அல்லாஹ் அந்தஸ்து கொடுப்பானா? கிடையாது. என்ன? பல கட்டளைகளை கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சோதித்தான். அவர் அந்த சோதனைகளை எல்லாம் என்ன செஞ்சார்? அதிலெல்லாம் வெற்றி பெற்றார், அதெல்லாம் நிறைவேற்றினார். அந்த சோதனைகளில் எல்லாம் அவர் வெற்றி பெற்றார், அதை நிறைவேற்றினார். பாத்தீங்களா? அப்ப இந்த அந்தஸ்து கிடைக்கிறன்னா சும்மா கிடைக்காது. இந்த அந்தஸ்து கிடைக்க வேணும், என்ன செய்யணும்? வரக்கூடிய சோதனைகள் அதில் நாம் என்ன செய்யணும்? உறுதியாக இறைவனுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய விதத்தில் நாம் நடந்து செயல்பட வேண்டும். அதுக்கு பிறகுதான் நீங்க வருது அந்த வசனத்தை படிங்க, கால இன்னி ஜா இலுகலின் நாசி இமாமா, நாம் உன்னை என்ன செய்தோம்? உண்மை மனித குலத்துக்கு தலைவராக ஆக்கினோம், முன்னோடியாக ஆக்கினோம். நிஜா இன்றைக்கு யார் யாருக்கோ பின்னாலும் தலைவர் என்று போய்த்து கொண்டிருக்கிறான். சினிமா அதே மாதிரி அரசியல் இப்படி தான். தலைவர்கள் யார்? குர்ஆன் சொல்லுது இவங்க தான் தலைவர்கள், புடம் போட்டு பார்க்கப்பட்டவர்கள், அசைக்க முடியாத ஒவ்வொரு சோதனையிலும் வெற்றி பெற்றவர்கள். சுபஹானல்லாஹ், தலைவர்கள். மனித குலத்துக்கே தலைவர் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னான், கால இன்னி ஜாயிலுகலின் நாஸ் இமாமா. சுபஹானல்லாஹ், இந்த இப்படி அல்லாஹ் சொன்ன உடனே பாருங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் அந்த உள்ளம் எவ்வளவு தூய்மையானது என்று. உடனே அடுத்து கேட்கிறாரு, எனது சந்ததிகளுக்கும் இந்த பாக்கியத்தை கொடுன்றார். என்ன? எனது சந்ததிகளில் உள்ளவர்களுக்கும் இந்த பாக்கியத்தை அருள்வாயாகன்னு கேட்கிறார். எப்படியான உள்ளமா இருந்துச்சு அவங்க உள்ளம் பாருங்க. இன்னைக்கு ஒரு நல்ல நல்ல இருந்துச்சுன்னா நாங்க அடுத்தவங்க கொடுக்க மாட்டோம், எங்களோட அதை முடிச்சு கூட தான் பார்ப்போம், பிறருக்கு போகாம தடுப்போம். ஆனால் அவங்களோட உடனே அவங்க என்ன சொல்றாங்க? எனது சந்ததிகளுக்கும் இந்த சிறப்பை கொடுப்பாயாக என்று கேட்கலாம் அல்லாஹ் அடுத்து. சுபஹானல்லாஹ், நறுமையான சகோதரர்களை அல்லாஹ் சொல்றான், அநியாயக்காரர்களை இதை என்ன செய்ய முடியாது, அடைந்து கொள்ள முடியாது என்பதை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் இன்றைய இந்த தலைப்பிலே அவர்களுடைய சில முன்மாதிரி மிக்க அந்த உன்னதமான பண்புகளை நாம் பார்த்தோம், சிறந்த பண்புகளை பார்த்தோம். அந்த தொடரிலே இன்னும் சில பண்புகள் இருக்கின்றன. இன்ஷாஅல்லாஹ் இன்னொரு வகுப்பிலே நாம் பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்து கொள்வோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.